சும்மா இவர் வந்து அதுலேயும் இவர் வந்து நேராக முதலமைச்சருக்கு தான் போவாராம். 2025 மிட்நைட் வரைக்கும், டிசம்பர் மிட்நைட் வரைக்கும் இந்த நாட்டை கெடுப்பாராம், இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிப்பாராம், எங்கள் இளைஞர்களை குடிக்க வைப்பாராம், சிகரெட் பிடிக்க வைப்பாராம், ஒரு மணிக்கு தேட்டருக்கு ஒன்று அலைய விடுவாராம். அந்த 26 ஜனவரிலேருந்து எப்போ நான் தெரிஞ்சிட்டோமா இந்த நாட்டை நான் காப்பாற்ற போகிறோமா, வாங்கப்பா குடித்தவங்களாம் இதுக்கு மேலே குடிக்காதீங்க, சிகரெட் பிடிச்சவங்களாம் இதுக்கு மேலே சிகரெட் பிடிக்காதீங்க, நாம் அந்த நாட்டை ஆள போகிறோம் அப்படின்னு ஒரு சொல்லுவாராம். இதை நாங்கள் நம்பணும். எஜமானரை பாதுகாப்பதற்கு நாய் வளர்க்கப்படுகிறது. இப்போ வந்து அண்ணா அறிவாளத்தில் அவர் கட்டி போட்டிருக்காங்க. அவர் என்ன பேசுவார், லூசு பைய பேசுகிறானே குடிக்காதீங்க, கொஞ்சமாக குடிங்க, குடிக்கிறது போதை குடிக்கிறோம், கொஞ்சமாக குடி, என்ன இப்போ ஒரு ஒன் ஷாப்பில் நின்று என்ன அவுன்ஸ் கணக்கில் எடுத்து கொடுக்க முடியும். சிபிஐ விசாரணை வேணும்னு இன்றைக்கி அதிமுக கேட்குது, பிஜேபி கேட்குது, பலதரப்பட்ட மக்கள் வந்து இன்றைக்கி சிபிஐ விசாரணை வேணும்ன்றாங்க. அப்போது சிபிஐ விசாரணை வேணும்ன்ற அளவுக்கு அதில் என்ன இருக்குது? இப்போ இது ஒரு 3 பேர் செத்தான், இன்னொரு 13 பேர் என்னமோ இருக்கிறான், அதில் ஒரு 5-6 செத்தா கூட ஏதாவது மறைச்சி கரைச்சி மூடிடலாம், இதை வெளியே கொண்டு வராமல் விட்டுடலாம் அப்படின்னு பார்த்து தான் அந்த பொய்யை கலெக்டர் சொல்கிறாரு. குடும்பம் வந்து இந்த கள்ளச்சார பிஸ்னஸ் தான் வந்து அவங்க ஒரு தொழிலாகவே பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க சார். அது எந்த அளவுக்கு 1000-க்கும் மேலே இருக்கும். வேங்க வேலை மலத்தா கலந்தான், சரி கடுபிடிக்க வேண்டியதானே, அதுனா அவ்வளோ பெரிய கிரைம் அது. தண்ணி குடித்தவன் 25 வீடு போட்டதாக சொல்லப்படுறவங்க 1000-2000 வீடு, அதுலேருந்து எவனா ஒருத்தன் போட்டு அவனை பிடிச்சி நம்ம உள்ளே போட்டோம்னா அந்த சமூகத்தின் ஓட்டு நமக்கு பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு கிறுக்கு புத்தியில், திருட்டு புத்தியில் இதை அரசு வந்து கண்டுபிடிச்சிடும் அறிவிக்காமல் இருக்குது. சாதியை ஒழிக்கணும், சாதியெல்லாம் ஒழிக்க முடியாது, சாதி டிஸ்கிரிமினேஷனை தடுக்கலாம். சாதி டிஸ்கிரிமினேஷனை தடுப்பதற்கான எண்ணம் இவர்கள்கிட்ட கிடையாது. ஏன்னா பிகாஸ் இவர்களும் சாதி டிஸ்கிரிமினேஷனை பார்க்குறவங்க. இளைய பாரத நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட புரட்சி தமிழகம் மற்றும் வழக்கறிஞர் மூர்த்தி அவர்கள் கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ கமல்ஹாசன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அது நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை குடிக்க வேணான்னு சொல்லலை, ஆனா கம்மியா குடிங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து ஒரு நடிகர், அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இப்போ வந்து ஒரு மக்கள் நீதி மையம் கட்சி அப்படின்னு தலைவராக வந்து இருந்திருக்கிறவர். அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்து சொல்கிறது ரொம்ப பெரிய விமர்சனமாக பார்க்கப்படுது சார். அது கமலஹாசன் இப்போ அண்ணா அறிவாளத்தில் கட்டி போட்டிருக்கு. எஜமானர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ, எஜமானரை பாதுகாக்கிறதுக்கு தான் இப்போ ஒரு வீட்டில் எதுக்கு நாய் வளர்க்குறோம், ட்ரெஸ்பாஸ் எவனும் பண்ணக்கூடாது, திருட எவனும் வந்துடக்கூடாது, எஜமானருக்கு ஒரு இழுக்கு வந்துடக்கூடாது, எஜமானருக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, எஜமானருக்கு ஒரு துன்பம் வந்துடக்கூடாது, எஜமானரை பாதுகாப்பதற்கு நாய் வளர்க்கப்படுகிறது. இப்போ வந்து அண்ணா அறிவாளத்தில் அவர் கட்டி போட்டிருக்காங்க. அவர் என்ன பேசுவார், லூசு பைய பேசுகிறானே குடிக்காதீங்க, கொஞ்சமாக குடிங்க, இது எப்படி இது குடிக்கிறது போதை குடிக்கிறோம், கொஞ்சமாக குடி, என்ன இப்போ ஒரு ஒன் ஷாப்பில் நின்று என்ன அவுன்ஸ் கணக்கில் எடுத்து கொடுக்க முடியும். அப்போது இது வந்து உடலுக்கு தீங்கானதுன்னு நமக்கு தெரியுது. ஒன்று அதை முறைப்படுத்தி உடம்புக்கு உகந்த மாதிரியான விஷயங்களை இதில் தயார் பண்ணணும்னு சொல்லணும். அப்படி இல்லையா உங்களுக்கு லாபம் தான் முக்கியமா, நீங்கள் ஒயின் ஷாப்பை மூடுங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை விட்டுட்டு இவன் வந்து இவன் எப்போ பேசினாலும் இந்த ஆள் பேசினா புரியாது, அந்த ஆளுக்கே புரியுதா என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சமாக உங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்ல முடியாது, பாதி குடிங்க, கட்டிங் குடிங்க, அப்படி குடிங்க, இப்படி குடிங்கன்றது எப்படி சரியாக இருக்கும்? அதால் இதெல்லாம் வந்து இவங்க திமுகவின் அடிமைகள், இப்படி தான் அரசாங்கம் செய்ததை இவர்கள் வந்து நியாயப்படுத்த தான் பார்ப்பாங்க. அதிமுக அவங்க 3 நாளாக வந்து அவையை விட்டு வெளியேறுறாங்க. இன்றைக்கி கூட வந்து அவங்க அந்த இந்த கூட்டத்தொடரில் வந்து வெளியேறி இருக்காங்க. இது மாதிரி நாங்கள் பேசுறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி அவங்க வெளியேறுறாங்க. அதுக்கு வந்து நேரு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கூட்டத்தொடரை விட்டு அவங்கள வந்து விலக்கிடுங்கன்னு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையாக சொல்லியிருக்காராம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவங்கள சேர்த்துக்கலாம் அப்படின்னு. இவங்க வெளியேறதுனால எந்த மாதிரியான ஒரு பாஸ் பண்ண முடியும் எந்த ஒரு விஷயம் இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். உள்ளேருந்து போராட்டம் பண்ணணுன்றதையும் தாண்டி வெளியில் போய் அவையிலேருந்து வெளியேறிட்டா அந்த விஷயம் நடந்துருமா? இவங்க பொதுவாக ஆளுங்கட்சினா எல்லாரையுமே லூஸாக பார்க்குது. என்னமோ நேர் எழுந்து படிக்கிறாரா, இந்த கூட்டத்தரவர் முழுக்க இன்னொரு 4-5 நாள் தான் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, இந்த கூட்டத்தரவர் முழுக்க வந்து அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணணும்னு இவர் பேசவும், உடனே முதல்வர் வந்து வேணாம் வேணாம்
வந்து ஒரு நாள் சசம் பண்ணால் போதும் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப கருணையோடு சொன்ன மாதிரியும் ஒரு ட்ராமாவை அங்கே அரங்கேற்றுறாங்க. இந்த நாட்டில் எல்லா ஒன்றும் லூஸா? நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேச, மக்கள் பிரச்சனையை பேசுவதுக்கு மட்டும் தான் சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரிதான், இது மக்கள் பிரச்சனை இல்லை, அப்போ நீங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது நீங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சட்டசபையில் பேசக்கூடாதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இவங்கள் கேட்கிற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது அப்படின்றதால சசவம் பண்ணுறீங்க. இப்போ சப்போஸ் இவங்க எதிர்கட்சிகள் சட்டமன்றத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இப்போ சட்டமன்றத்தில் என்ன விவாதத்தை வைப்பாங்க? சிபிஐ விசாரணை வேணும் கண்டிப்பாக அப்படி தான் கேட்பாங்க. கேட்டவுடனே அவங்க கொடுத்துருவாங்களா? சரி வந்து கேட்டாங்க, விவாதம் பண்ணிட்டாங்க, சரி நாம் வந்து தமிழக அரசு வந்து இந்த சிபிஐக்கு நாம் வந்து பரிந்துரை பண்ணுறோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா? இப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு இன்றைக்கி அதிமுக கேட்குது, பிஜேபி கேட்குது, பலதரப்பட்ட மக்கள் வந்து வந்து இன்றைக்கி சிபிஐ விசாரணை வேணுன்றாங்க. அப்போது சிபிஐ விசாரணை வேணுன்ற அளவுக்கு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்ல. நீங்கள் அந்த கலெக்டர் வந்து முத நாள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறார், அப்போ இந்த பக்கம் எஸ்பி இருக்கிறார், இந்த பக்கம் மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான ஒருத்தர் திமுகவை சேர்ந்தவர் இருக்கார். அப்போ நீங்கள் பாருங்கள், மூணு பேர் அட்மிட் ஆகிறான், மூணு பேருக்கு வந்து சாராயம் குடிச்சு தான் அட்மிட் ஆகிறான். வந்து அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இன்னும் யா குடிச்சா, இன்னும் யா பார்த்தேன், இன்னும் ஏன் டாக்டர் கேட்டுருப்பாங்கல்ல, இல்லை சார் இந்த மாதிரி அங்கே போய் சாராயம் குடித்தேன், நீ என்னையா சார் நானும் அங்கே தான் சார் குடித்தேன் என்னத்தையா சொல்லியிருப்பான், இல்லை வீட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ அந்த ரிப்போர்ட் வந்து கலெக்டருக்கு சொல்லியிருப்பாங்கல்ல, டாக்டர் சார் இந்த மாதிரி இது ஆல்கஹால் டெத்து தான் இதுன்னு. அப்போ சேம் சிம்டம்ஸோட ஒரு 13 பேர் அந்த இவங்க ப்ரெஸ் மீட் வைக்கிற நேரத்தில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. ஆனால் கலெக்டர் என்ன சொல்கிறாரு, இவங்க மூணு பேரை சாராயத்தில் சாகலை, ஒருத்தர் வந்து பிரவீனா அவன் வந்து வயிற்று வலின்னு வந்தான், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் தான் செத்தான், இன்னொருத்தர் வயது மூப்பு, இன்னொருத்தர் வந்து வலிப்பு நோய் அப்படின்னு. அதை இவங்க என்ன நினச்சாங்க, இவ்வளோ பேர் வந்துடுவாங்க எதிர்பார்க்கல. இதை இப்போ இது ஒரு மூணு பேர் செத்தான், இன்னொரு 13 பேர் என்னமோ இருக்கிறான், அதில் ஒரு 5-6 செத்தா கூட ஏதாவது மறுசீகரித்து மூடிடலாம், இதை வெளியே கொண்டு வராமல் விட்டுடலாம் அப்படின்னு பார்த்து தான் அந்த பொய்யை கலெக்டர் சொல்கிறாரு, இல்லை ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் கலெக்டர் சொல்கிறாரு. இப்போ ஒரு கலெக்டர் வந்து அந்த கள்ளச்சாராய மரணம் தான் அப்படின்னு சொல்கிறதுல அவருக்கு என்ன இருக்குது, நடந்து போச்சு இன்றைக்கி அதான் வெளியில் வந்துடும், அதை சொல்லாமல அவர் அவரை வேறு யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி சொல்ல வச்சுருக்காங்க. அந்த சொல்ல வச்சதன் விளைவு தான் இன்றைக்கி ஒரு 50 இல்லை ஒரு 30 மரணங்களுக்கு அந்த ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த பிரவீனோட அந்த இறப்புக்கு வந்தவெல்லாம் என்ன பண்ணுறான், திருப்பியும் அவங்ககிட்டயே அந்த ஏரியாண்டத்தில் அவங்ககிட்டயே வாங்கி அடிக்கிறாங்க, அதையே குடிக்கிறாங்க. அப்போ நீங்கள் இல்லை பிரவீன் வந்து மரணத்தில் வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அந்த ஏரியாவில் ஏதோ இருக்குது அப்படின்னு போலீஸுக்கு சொல்லி போலீஸ் அங்கே போய் ரைட் பண்ணியிருந்தா இந்த இவனும் மாட்டிருப்பான், அந்த சரக்கும் பிடிபட்டிருக்கோம், இறப்பு குடிச்சிருக்க மாட்டான், இவ்வளோ இறப்பும் நடந்திருக்காது. அப்போது இந்த கலெக்டரை யார் இந்த மாதிரி சொல்ல வச்சதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இவெல்லாம் செங்கல் சூழலில் வேலை செய்கிற மாதிரி பாவமாக இருக்கிறான். அப்போ இவர்களுக்கு பின்னால் யார் இருந்தது, ஒருத்தன் போய் எவனோ இவன் போய் வாங்குறான்னா அப்போ அவ்வளோ ஈஸியாக வாங்குகிற பொருளாது, சாதாரண மக்கள் போய் ஒரு மெத்தனால் ஒரு கம்பெனிலேருந்து வாங்கிட முடியுமா? அப்போது இவங்கள் வெறும் சாதாரண மக்களையும் தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்போது இந்த அரசு யாரையோ மூடி மறைக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கு வந்து ஒரு 7 இந்த காசுகிற அடுப்புகள் ஒருத்தருக்கு சொந்தமாக இருந்தது, அங்கேருந்து மாமூல் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இதையெல்லாம் விசாரிக்கிற அந்த பவர் யாருக்கு இருக்கும், நம்ம ஊர் போலீஸுக்கு இருக்குமா? அதால் சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க. ஏன் போட்டு போங்களே, நீங்கள் சஸ்பெண்டும் பண்ண வேணாம், அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொல்ல வேணாம், அவங்க கேட்குறது ஒற்றை கோரிக்கை, சிபிஐ விசாரணை தேவை. சரி நானும் உண்மையை தெரிஞ்சுக்கணும், எப்பரா வந்து என் நாட்டில் உள்ள மக்களை வந்து இந்த மாதிரி வந்து கலந்து குடித்து சாவதுக்கு எவன் காரணமோ அவனை கண்டுபிடிச்சி தண்டிக்கிட வேணுன்ற எண்ணம் எனக்கு இருந்தால் நானும் சிபிஐ என்கொயரி தான் சொல்லுவேன் முதலமைச்சரும். அப்போ சிபிஐ என்கொயரி சொன்னால் வேறு சில விஷயங்கள் வெளியில் வந்துட்டால் என்ன பண்ணுறதுங்காக தான் அரசு மறைக்குதுன்ற மாதிரி தான் இன்றைக்கி எல்லோரும் பேசிக்கிறாங்க. ஏடிஜிபி அருண் அவர்கள் கூடுதல் பொறுப்பை எடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4000 லிட்டர் சாராயம் 48 மணி நேரத்தில் பிடிச்சிருக்காங்க, 700 பேர்கிட்ட மேலே வந்து கைது செஞ்சுருக்காங்க சார். இது முன்னாடியே செஞ்சுருக்கலாம் அப்படின்றத மாதிரி கூட இன்னொரு விஷயங்கள் பார்க்கப்படுது இல்லை சார். இதெல்லாம் சும்மாங்க, இது உடனே ஒரு இறப்பு நடந்தது, இப்போ மரக்காணத்தை கொடுத்தா இறப்பு நடந்தது, உடனே 4500 லிட்டரை பிடிச்சோம், அதை பிடிச்சி 3 பேரை பிடிச்சிருந்தாங்க. அப்போ சப்போஸ் அந்த மரணம் இறக்கலை, அங்கே வந்து மரக்காலத்தில் அது நடக்கலாம், அந்த 4500 லிட்டரை குடிச்சிருப்பான்,
குடித்து ஒரு மூணு நாளில் குடிச்சிட்டு திரும்ப ஒரு 5-6 லிட்ரு ஊரல் போடப்பட்டிருக்கோம். ஆ, அப்படி தானே, அப்படி தானே கணக்கு. அப்போது ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு 5-6 லிட்ரு ஊரல் தமிழகத்தில் அந்த பகுதியில் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இப்போ கள்ளக்குறிச்சியில் அங்கே பிடிச்சேன், இங்கே பிடிச்சேன், வேலையில் பிடிச்சேன், தர்மபுரியில் பிடிச்சேன்றாங்களே. அப்போது இந்த மரணம் நடக்கலை, இது மரணம் நடந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு போடலாம். அத்தனை சாராயமும் குடிக்கப்பட்டிருக்கும், குடித்த பிறகு திரும்பவும் ஊரல் போடப்பட்டிருக்கும், திரும்பவும் குடிச்சிருப்பான், திரும்பவும் ஊரல் போட்டிருப்பான், குடிச்சிருப்பான்ல. அப்போ நீங்கள் இதை முதல்ல எல்லாம் தடுத்து நிறுத்தணும். இப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்களே, எத்தனை நாளைக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க? ஒரு 4 நாள், ஒரு 5 நாள், இல்லை ஒரு 10 நாள், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது ரொட்டீனாக நடக்கத்தான் செய்யும். இதே பிஸ்னஸ் ரொட்டீனாக நடக்கத்தான் செய்யும். இன்டீரியரான இப்போ டவுன்லேயே அப்படி நடக்குது, இன்னும் பஸ்ஸே போக முடியாத இன்டீரியர் கிராமங்களில் என்ன நடக்கும்? இப்போ தர்மபுரி போன இடங்களில் பல ஊர்களில் பஸ்ஸே கிடையாது, போக்குவரத்தே கிடையாது. இப்போ அந்த ஊரில் போனால் இவங்க போய் என்னத்தை பிடிப்பாங்க? அப்போ அந்த மக்கள் என்ன போதைக்காக என்னத்தை பயன்படுத்துவான்? ஒரு 1000 குடும்பம் வந்து இந்த கள்ளச்சார பிஸ்னஸ் தான் வந்து அவங்க ஒரு ஒரு தொழிலாகவே பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களே சார், அது எந்த அளவுக்கு உண்மை? 1000க்கும் மேலே இருக்குங்க. இப்போ நீங்கள் எந்த ஊரில் எடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு 10-20 கல்லாக இருக்குதுன்றாங்க, கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில். இது நிறைய பேர் நாடு முழுக்க இது சாதாரணமாக நடக்கிற விஷயம். இதெல்லாம் வந்து 1000 பேரா 500 பேரா 100 பேரா இவ்வளோ பேர் குடித்தானா அவ்வளோ பேர் செத்தானாங்கிறத விட ஒரே ஆர்டர் ஸ்ட்ரிக்டாக இது வந்து விற்கக்கூடாதுன்னு அரசு முடிவெடுத்தா ஒரு வாரத்தில் கம்ப்ளீட்டாக பிடிச்சி எல்லாத்தையும் போட்டு வாஷ் அவுட் பண்ணி அதுக்கு ஒரு கண்காணிப்பு. அந்த ஏற்கனவே இருக்காங்கன்னு வச்சுங்க, இருக்கிற அந்த கலால் பிரிவு அவங்க இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் குறிப்பாக ஒழுங்காக வேலை செய்யுங்கயா, இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் அந்தந்த இன்ஸ்பெக்டர்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாலே இது முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையை போய் கட்சிக்காரன் எவனோ அதை பொண்ணு இதை பொண்ணுன்னு சொல்லக்கூடாது. அப்படி யாராவது காவல்துறை காவல் நிலையத்துக்கு வந்து 2வது நம்பரில் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு யாராவது சொன்னால் நேரடியாக நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல இதை சொல்லலாம், இல்லை அரசுக்கு சொல்லலாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அரசியல் பிரஷர், அமைச்சர்கள் பிரஷர், அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தா இந்த இதுக்கு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு 4 நம்ம கட்சிக்காரன் மேலே நடவடிக்கை எடுத்தான்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எவனும் போக மாட்டாங்க. பொதுவாக உங்களுக்கு அதிமுகவில் சொல்லுவாங்க, அதிமுக நிர்வாகிகள் போலீஸ் ஸ்டேஷன் போனால் என்னையா போலீஸ் ஸ்டேஷன் வந்து மாட்டிருக்கேன் மேலே வரைக்கும் சொல்லுமா அப்படின்னு சாதாரணமாக கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் திமுகவை பொறுத்தவரை இவன் போகும்போதே சொல்லுவான், ஐயோ என்ன ஏன் எங்கேயா இன்ஸ்பெக்டர், என்ன என்னமோ அவனை பிடிச்சின்னு வந்துட்டாரான், என்ன பெரிய ஊரில் இல்லாத இன்ஸ்பெக்டர்னே, இந்த எம்எல்ஏகிட்ட பேசுகிறியா, எம்பிக்கிட்ட பேசுகிறியா, அமைச்சர்கிட்ட பேசுகிறியா, போட்டு தரேன் அப்படின்னு திமுகங்கள் நேரடியாக மிரட்டுவாங்க. சினிமாவில் வர மாதிரி எங்கள் உண்மை தாங்க இது. நீங்கள் கேஎன்ஏருக்கும் திருச்சி சிவா ரெண்டு குரூப்பும் சண்டை வந்தது, ஒரு குரூப்பை செக்யூர் பண்ணி கொண்டு போய் ஸ்டேஷனில் வைக்கிறான், ஸ்டேஷனில் புந்து அடித்து ஸ்டேஷனில் இருக்கிறவனை போலீஸ் வந்து செக்யூர் பண்ணவங்கள இவன் போய் செக்யூர் பண்ண போனாங்கள்ல, இது எந்த கவர்மெண்ட்லையாவது நடக்குமா? இது வந்து இப்போ இந்த ராயப்பட்டாவில் வந்து இந்த கஞ்சா காரணங்களை வந்து எதுவுமே அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுக்கும்போது கஞ்சா காரணங்க வந்து அட்டாக் பண்ணாங்கள்ல, அதை விட மோசம் இல்லாது இவனாவது கஞ்சா போதில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் போனான். பட் ஆனால் அவங்க பிளான் பண்ணி போகிறாங்கல்ல, அப்போ எப்படி இதெல்லாம் நடக்குது? இப்போ நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரியலூர் பக்கத்தில் ஒரு டிஎஸ்பிக்கு ஒரு எம்எல்ஏ பேசுகிறாரு, யோ அந்த டிராக்டர்லாம் கொடுங்கயா, மண் எடுத்த லாரியெல்லாம் கொடுங்க, மணல் கடத்த எடுத்த லாரியெல்லாம் கொடுங்க, நான் தாசார்கிட்ட பேசினேன், மணல் கடத்துவதை நடவடிக்கை எடுக்க வேண்டியது ரெவன்யூ பொறுப்பு நீ என்ன அப்படின்னு போலீஸை கேட்குறான். ரெவன்யூ போய் வண்டியை பிடிக்காது, ரெவன்யூ மடக்கும், சில போலீஸோட துணையோடு தான் ரெவன்யூவும் இப்போல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கிற போது கட்சிக்காரங்க ஸ்டேஷனில் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க 2வது நம்பர் விஷயங்களுக்கு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக கட்சி தலைமையிலேருந்து ஒரு உத்தரவு போடணும். அப்படி எவனாவது வந்தால் இங்கே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு அதுக்கு ஒரு பிரத்யேக பிரிவை ஏற்படுத்துகிறாங்கன்னு வச்சுங்க, இது ஒரு 10 நாளில் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். இதை நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசினதுக்கப்புறம் நான் கடைசியாக ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஜஸ்டிஸ் சந்துரு அவரோட ரீசெண்டாக அவர் விட்ட அந்த அறிக்கையை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜாதி குறியீடு வச்சு எந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது இல்லை சார், நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அதை பற்றி? இந்த மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துறான அந்த மாதிரி. இது சாதி முதல்ல எங்கே இருக்குது? சாதி இந்த சமூகத்தில் புறையோடி இருக்குது, இந்த சமூகத்தை பார்த்து மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அப்போது மாணவங்கிட்ட போகிற ஏதோ குழந்த சின்ன பிள்ளைங்க ஏதோ ஒரு ஜாலியாக அதை பண்ணுது இதை பண்ணுது, இவன் எதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறான்? வீட்டில் இருக்கிற அப்பா மாமன் சித்தப்ப பெரியப்ப இவங்களை பார்த்து தானே பண்ணுறான், இல்லை வெளியில் இருக்க சொசைட்டியை பார்த்து பண்ணுறான்.
முதல்ல சொசைட்டியை திருத்துங்கடா. இப்போ நீங்கள் நம்ம இந்த புதுக்கோட்டையில் ஒரு பையன் இந்த டிவிலாம் பாடுவார்ல, அந்த தம்பியை அடித்தாங்க, பீர் பாட்டிலாம் அடித்து குத்துறான். அப்போ அந்த பையன் பேசுகிறான், நான் வந்து இந்த ஊருக்கு பெருமை சேர்த்துருக்கேன், இந்த ஊரை சொன்னால் இன்றைக்கி உலகம் முழுக்கும் தெரியுதுன்னா அதுக்கு நானும் ஒரு காரணம், எனக்கு உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் என்னை வந்து இந்த மாதிரி என்ன கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன வெறி, இப்போ நான் புகார் கொடுத்துருக்கேன், புகார் கொடுத்த பிறகு இன்றைக்கு வந்து அந்த புகாரை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு மிரட்டுறாங்க சிலர், சிலர் வந்து நான் அதை தரேன் இதை தரேன் அப்படின்னு காசுலாம் கொடுக்க வராங்க, நான் வந்து புகாரை வாபஸ் வாங்க மாட்டேன், நான் வந்து இதில் வந்து திடமாக இருக்கிறேன், இந்த விசாரணை ஒழுங்காக நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். ஏன் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்னா, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் சாதியின் பெயரால் அடி வாங்கினே கடைசி நபராக நான் இருக்கணும், இந்த இவனுங்களை அடித்தா இந்த மாதிரி எஸ்சி எஸ்சி அட்ராசிட்டியில் போனோம்னா நம்ம வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவனுங்களுக்கு சொல்லணும். இந்த சமூகமும் ஐயோ இந்த மாதிரிலாம் ஜாய் சண்டை போனீங்கன்னா வேஸ்ட் ஆகிடுவீங்க பார்த்தீங்களா, அந்த புதுக்கோட்டை என்னாச்சு அப்படின்னு என்னோடய மாவட்டத்தில் இது பேசப்படணும், அதால் இந்த அட்ராசிட்டி ஒழிவதற்கு நான் ஒரு காரணமாக இருக்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஒரு சாதாரண பையன், ஒரு 10ஆம் கிளாஸ் படித்தவன், ஏன்னா பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருக்கிறீங்கள ஜட்ஜு அவன் இவன் அப்படி இப்படின்லாம் இருக்கிறீங்கள, உங்களுக்கு இந்த அறிவு வேணா, ஒரு சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்தின் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்தோம்னா அதை போன்ற சம்பவங்கள் அடுத்து நடக்காதுன்ற சாதாரண அறிவு, ஒரு சாதாரண ஒரு தம்பி சுனாமடிக்கிற தம்பிக்கு இருக்கிற அறிவு ஏன் உங்களுக்கு இல்லை? அப்போது இந்த மாதிரியான அட்ராசிட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேங்கைவேல் மலத்தக்காலந்தான், சரி கடுபிடி வேண்டியதானே, அதுனா அவ்வளோ பெரிய கிரைம் அது, இல்லைனா இன்டர்போல் போலீஸுக்கு சொல்லுங்கள், எங்களால் வக்கு இல்லை வழக்கு வகை இல்லை எங்களால் கண்டுபிடிக்கலாம், இன்டர்போல் போலீஸாவது வர சொல்லுங்கள், அதாவது கண்டுபிடிக்கட்டுமே, ஒரு சாதாரண ஊரில் நடந்த நிகழ்வை உங்களால் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல என்ன அர்த்தம், நீ ஓட்டாக பார்க்குற தண்ணி குடித்தவன் 25 வீடு போட்டதாக சொல்லப்படுறவங்க 1000-2000 வீடு, அதுலேருந்து எவனா ஒருத்தன் போட்டு அவனை பிடிச்சி நம்ம உள்ளே போட்டோம்னா அந்த சமூகத்தின் ஓட்டு நமக்கு பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு கிறுக்கு புத்தியில் திருட்டு புத்தியில் இதை அரசு வந்து கண்டுபிடிச்சினும் அறிவிக்காமல் இருக்குது. இப்படி இருந்தால் இந்த நடவடிக்கைகள் நடக்கத்தானே செய்யும். ஒரு காஞ்சிபுரம் பக்கத்தில் உத்தரமூர் பக்கத்தில் ஒரு பள்ளியில் ஒரு வாட்டர் டேங்கில் ஏதோ விழுந்தது, சரி இவங்க என்ன சொல்கிறாங்க, வந்து எச்சம் ஏறி பார்த்தாரு, உடனே வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, கடைசியில் கலெக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, அது வந்து ஒரு பாதி செல் அது முட்டை ஓடு பாதி கெட்டு போன முட்டை ஓடுன்றாங்க, ஏங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் டேங்கில் ஓடுது அந்த அளவுக்கு கூட அறிவு இருக்காது அந்த எச்எம்முக்கு, ஒரு முட்டை ஓட இப்படி தூக்கி போட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு இப்போ தண்ணி ஊற்றி கொடுங்கப்பா அப்படின்றது அந்த எச்எம்முக்கு அந்த பவர் கூட இல்லை. ஏன் எச்எம் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறான், புகார் கொடுக்குறாரு, சப்போஸ் நமக்கு ஆகாத வாஜாரி அவனா ஒருத்தன் டேங்கில் வந்து இந்த மாதிரி மலம் கலந்தப்பட்டிருந்தது இந்த எச்எம் வந்து அதை மறைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டானா நமக்கு எதுக்குடா வம்பு, அப்படி தானே அவர் வந்து எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, ஒரு சாதாரண ஓட்டு முட்டை ஓட எடுத்துகிட்டு போடுற அந்த பவர் எச்எம்க்கு இருக்குல்ல, அவர் பண்ணியிருப்பார்ல, இல்லை ஏதாவது ஒரு பிடி வாஜர் கூப்பிடையோ அது இன்னும் நீ ஏறி பாருயா அதை க்ளீன் பண்ணி பசங்களை விட்டு இல்லை யாராவது விட்டு க்ளீன் பண்ணிட்டு தண்ணியை மாற்றி விடுங்கயா அப்படின்னு பண்ணியிருப்பார்ல, ஏன் அவர் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு, சரி கலெக்டர் எஸ்பிலாம் வந்துட்டாங்கள அந்த எஸ்பி அந்த கலெக்டர் சொல்கிறாங்க இது வந்து சாதாரண முட்டை ஓடு அப்படின்னு அதை மறைக்கிறாங்க, மறைச்சிட்டு அந்த டேங்கியை இடித்து தரமாட்டமாக்கிறாங்க. அப்போ இது யார் தப்பு, எவன் போட்டான்னு பார்த்து நடவடிக்கை எடுத்திருந்தா அடுத்த ஒருத்தன் போடுறதுக்கு வந்து வருமா? அப்போது சாதியை ஒழிக்கணும், சாதியெல்லாம் ஒழிக்க முடியாது, சாதி டிஸ்கிரிமினேஷனை தடுக்கலாம், சாதி டிஸ்கிரிமினேஷனை தடுப்பதற்கான எண்ணம் இவர்கள்கிட்ட கிடையாது, ஏன்னா பிகாஸ் இவர்களும் சாதி டிஸ்கிரிமினேஷனை பார்க்குறவங்க, அதால் இவங்களுக்கு அந்த சம்பவத்தை நீர்த்து போக செய்வதற்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டது. அண்ணாதுரை சொல்லுவார்ல, ஒரு விஷயத்தை கெடுக்கிறேன்னா ஒரு கல்லை போடணும் இல்லை ஒரு கமிஷனை போடணும்னு அண்ணாதுரை தான் சொல்லுவாராம். அப்போது அதை மாதிரி ஒரு கமிஷனை போட்டாங்க, அந்த கமிஷன் வந்து கையில் வந்து கயிறு கட்டிருக்காங்க, சரி இப்போ கயிறை கட் பண்ணி போட்டால் ஜாதியை கட் பண்ணிடலாமா, அது இதில் ஊற்றுக்கண் எங்கே இருக்குது, சின்ன பசங்க எல்லாம் ஒன்று பண்ண தாங்க இருக்கும், இப்போ அதில் ஒன்று ரெண்டு ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க கூடயாவது பேசி கீசி தான் அவங்களுக்கு வந்து சாதியை உள்வாகிறாங்க. அதால் இவங்களோட நோக்கம் வந்து அதில் இந்த
இப்போ சாதிய கலையணும்னு தான் அந்த கமிஷன் போட்டது. அந்த சின்னதுரை அந்த நாங்குநேரி சம்பவத்துக்கு அடிப்படையில் தான் அந்த போட்டது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, வந்து ஆதிராவிட நல பள்ளிகளை வந்து அரசு பள்ளியோடு சேர்க்கணும். அந்த ஆதி திராவிடனுங்கிறதுல அந்த சாதி, அந்த கல்லர் சீர்பரம்புங்கிறதுல அதை எடுத்துடணும். சரி, சரக்கை வாங்குவோம் டாஸ்மார்க்கில், லேபிளை பிச்சுட்டு பதினின்னு ஒட்டிடுவோம். முடிஞ்சுதா? ஏய், பதினின்னு ஒட்டிக்குதுப்பா, குழந்தைங்களெலாம் கொடுங்கப்பா, செய்வோமா? அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த அறிக்கை. அந்த அது அப்போது இதில் என்னென்ன ஒரு உள்நோக்கம், அரசு ஏற்கனவே போன பட்ஜெட்டில் இந்த ஆதிராவிடர் பள்ளிகளை புது பள்ளியோடு சேர்க்கணும்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அப்போ எங்களை போன்றவர்கள் இதை கடுமையாக ஏற்றோம். ஏன்னா இது வந்து 1956களில் இந்த பள்ளிகள் உருவாக்கப்படுது. அந்தந்த சமூகம் அவங்க ஆரம்பித்த வந்து ஒரு பள்ளிகள் மாதிரிதானே சார் இது எல்லாமே? ஆமாம், அந்த ஒரு ஏரியா விட்டு ஒரு ஏரியா வர முடியலங்க. அப்போ இந்த ஏரியா பசங்க வந்து வேறு வேறு ஏரியாவில் படித்தோம்னா, இப்போ ஜாய் சண்டை வருது, ஒரு கோயில் சண்டை வருதுன்னு வச்சுங்க, அப்போ பசங்க வந்து நிப்பாட்டப்படுறாங்கல்ல. அதால் என்ன பண்ணாங்க, ஒரு 60% அந்த மக்கள் இருக்கிற பகுதியில் அந்த மக்களை கொஞ்சம் தூக்கி விடுறதுக்கு, அது ஒரு ரிசர்வேஷன் மாதிரி தான். இப்போ ரிசர்வேஷன் எது கொடுக்குறோம், கொஞ்சம் ஏற்கனவே நீண்ட காலமாக படிக்க வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு சலுகை கொடுத்து சலுகை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி தான் அது. அப்போது இவன் அங்கே போக மாட்டான் பள்ளிக்கூடத்துக்கு, சரி அவன் இருக்கிற இடத்துல பள்ளிக்கூடத்தை கட்டுங்கப்பா. ஒரு 60% எஸ்சி மக்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஆதிராவிட நல பள்ளிகளை கட்டணும். அந்த பள்ளிக்கூடத்தில் 90% பெரும்பாலும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் படிப்பாங்க, மற்றவங்க ஒரு 10% மக்கள் படிப்பாங்க. இதுதான் நேச்சுரலாக இருக்குது. அப்போ முதல்ல பிரைமரி ஸ்கூல் மட்டும்தான் தொடங்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஜிஓ போட்டு. ஏன் வந்து இந்த இடத்துல பள்ளிக்கூடங்கள் தொடங்கின பிறகும் இவங்க அந்த மக்களோட கல்வித்தரம் மேம்படலையே, படிக்க வரமாட்டானே, என்ன பிரச்சனை, படிக்க வந்தால் ஓடிடுறான பாதியில் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆய்வு பண்ணி அப்போ உன்னை கண்டுபிடிக்கலாம். இந்த ஆதிரானூர் பள்ளிகளில் வேறு டீச்சரை போடுறதால இவனுக்கு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனும் நடந்துக்கிறானுவோ, இந்த பசங்க மேலே கொஞ்சம் கடுமையாக இருக்கிறானுவோ அப்படின்னு முடிவு பண்ணி ஆதிரானூர் பள்ளிகளில் அந்த சமூகத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் தான் டீச்சர்ஸாக தான் அங்கே போடணும்னு ஒரு ஜீவோ போடுறாங்க. அதே மாதிரி கல்லர் அந்த மாதிரியான மாணவர்களை தான் அந்த டீச்சர்ஸ் தான் போன சமூகத்துலேருந்து போட்டு தான் இன்றைக்கி இந்த பள்ளிக்கூடம் நடத்தப்படுது. இப்போது வாதியாருக்குள்ளே சாதி இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லைப்பா, பெரியவங்க ஏதோ கோயில் சண்டை போட்டுக்கிறாங்க, பசங்க ஸ்கூல் பசங்கப்பா, அவங்கள விடுங்கப்பா போய் படிக்கிட்டோம் அப்படின்ற நிலைமை இப்போ இருக்கா? மேல் பாதியில் அந்த மாதிரி நடந்ததா? இல்லையே. அப்போது இந்த பள்ளிகள் எதற்காக தொடங்கப்பட்டதோ, அந்த எதுக்காக எதை வேண்டி இதை தொடங்குறாங்களோ அந்த எண்ணம் இன்னும் நிறைவேறலை. அப்படி இருக்கிறப்ப இதை கொண்டாந்து இதை சேர்க்கணும்னு அரசு நினைக்குது. அரசு நினைப்பதே இந்த கமிஷன் சொல்லுது. உன் வேலை என்ன? சரி, நீ வந்து பரிந்துரை கூட கொடுத்துன்னு வச்சுக்க, அந்த பரிந்துரையோடு நிறுத்து. இதை எடுத்து போய் அதில் சேர்க்கறது, அதை எடுத்து போய் இதில் சேர்க்கறது, இது என்ன வேலை இது? அப்போது சாதியை ஒழிப்பதற்கு ஆன திட்டம்லாம் இது இல்லை. இவங்க வேறு ஏதோ ஒரு திட்டம், சில ஐடென்டிஃபை வந்து இருக்கக்கூடாது, சில வந்து அடையாளங்கள் இருக்கக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. அதை வந்து சந்திர மூலமாக அரசு இன்றைக்கு ஒரு அறிக்கையாக கொடுத்து நிறைவேற்ற பார்க்குது. அது நடக்குமா சார்? நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. கிடையாது, கிடையாது. ஓகே சார், இப்போ வந்து எல்லா நடிகர் நடிகைகளும் எல்லா விஷயத்துக்குமே வந்து குரல் கொடுக்குறவங்க, இந்த இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு குரலே கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறதா? பலதரப்பட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கு சார். அது விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் வந்து ரெண்டு மூணு நடிகர்கள் வந்து அதை பத்தி பேசியிருக்காங்க. ஏன் இப்ப நடிகர்கள் குரல்னா என்ன எடுப்பது? இப்போ அப்போ முன்னாடி அவங்க கொடுத்துருந்தாங்க, இப்ப ஏன் கொடுக்கலன்ற மாதிரி பேச்சு வருது இல்ல சார். அதிமுக காலத்துல வந்து திமுக எங்களை பயன்படுத்தி கொண்டது, நாங்க கத்தனும், காசு கொடுத்தா ஆடுறோம் தானே, காசு கொடுத்தா பேசுறோம் தானே, நாங்க பேசணும். இப்போ அதிமுகவை காசு கொடுக்க சொல்லுங்கள், கொஞ்சம் பேர் பேசுகிறோம், என்ன பிரச்சனை? ஏங்க இவன் இவனுக்கு என்னங்க தகுதி இருக்குது? எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்குற பேப்பரை நாலு தடவை பேசிட்டு போகிற நாய்ங்க தானே இவனும். இப்போ நீங்கள் தெருவில் குரங்காட்டி குரங்கு இருக்குல்ல, இப்போ நம்ம வேடிக்கை பார்க்குறோம், நல்லா ஆடுதுன்னு டக்குனு ஒரு 10 ரூபா தேவ் இன்னும் ஒரு நாலு பல்ட்டி போட சொல்லியா அப்படின்றோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ தியேட்டரில் போகிறானோ, பாட்டு நல்லா இருக்குது, உடனே ஓன்னு கத்தியே திருப்பி ஒன்ஸ் மோர் போடுன்றானுல்ல, அதுக்கு தயா நீங்கள்? நீங்கள் வந்து சமூகத்தை சீர்திருத்தரெல்லாம் நீங்கள் வராதிங்க. சமூகத்தை சீரப்படுதல் பெரும்பங்கு யாருக்கு இருக்கிறது? நடிகர்களுக்கு இருக்கிறது. இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீரப்பதில் யாருக்கு பெரும்பங்கு? அவங்க தான் இருக்கு. ஒரு தொழிலதிபர் வரி கட்டலைன்னா ஒரு 50 பேர், 100 பேர், ஒரு 1000 பேருக்கு ஏதோ வேலை கொடுத்துட்டு அதில் ஏதாவது கொஞ்சம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவோம். என் ரத்தத்தை உறிஞ்சி கொழுத்து தெனவெடுத்து தெரிகிறவர்கள் இந்த நடிகர்கள்.
ஒரு 150 ரூபா டிக்கெட்டை தெரிஞ்சு தானே இவன் 2000 ரூபாய்க்கு விற்கிறது அலோவ் பண்ணுறான். என்ன நீங்கள் வந்து யோகியவான்னு சொல்ல வரீங்க? நீங்கள் என்ன நாட்டை வந்து திருத்த போகிறீங்க? உங்கள் பின்னாடி பைத்தியக்கார ஜனங்க நாங்கள் ஓடுறோம். நாங்கள் ஓடுறது உங்களுக்கு வந்து லூசு போயிடுவா. எத்தனை பேர் வந்திருக்கான் வீட்டு முன்னாடி? சார் இன்றைக்கி பிறந்தனால சும்மா ஒரு 100 பேர் தான் சார் வெளியில் வந்து காத்துக்கணுக்கிறான். எவ்வளோ நேரம் காத்துக்கணுக்கிறான்? 10 மணிக்கு வந்துட்டானா சார், 8 மணிக்கு வந்துட்டானா சார்? சரி சரி, இன்னும் ஒரு 50 100 இன்னும் கொஞ்சம் கூட்டம் கூடட்டும். ஒரு 500 1000 பேர் சேர்ந்தாயா? நாளைக்கு ப்ரெஸ் வந்தால் கூட இந்த நடிகர் வீட்டு முன்னாடி 1000 பேர் சேர்ந்துன்னா ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். சும்மா ஒரு 100 பேர் நிற்கிறான்னு என்ன கூப்பிட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாங்க நடிகர்கள். அதால் இவன் வந்து கேட்கணுன்ற அளவுக்கு நாங்கள் கேனப்பயில நாட்டில் இருக்கிறோம். ஜனங்க நாங்கள் ஜனங்க தானங்க கேட்கணும். இப்போ ஜனங்கள் இல்லைன்னா நடிகர்கள் உண்டா? இப்போது 1 மணிக்கு ஷோ போடுறான். ஏய் என்ன 1 மணிக்கு ஷோ போட்டு 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறா? நாங்கள் 10 நாள் கழிச்சு பார்த்துக்கிறோண்டா, எவனும் தேட்டர் பக்கம் போக மாட்டேன்டா அப்படின்னு என்ன ஆவானுங்க இவனு? இப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் சார் இருக்கு. அப்போ இவனுங்க வந்து சொல்லி நாட்டை திருத்தி என்ன கொடுக்க போகிறானோ? முதல்ல இந்த ரசிகர் மன்றம் வைக்கிறது, இந்த ரசிகர்கள் பின்னாடி ஓடுறது, நடிகைகள் பின்னாடி ஓடுறது, இதையெல்லாம் தமிழ் சமூகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்தும். இவங்க வந்து நாட்டை வந்து சீரடிக்கிற கேன்சர் செல் மாதிரி இவங்க நடிகர்கள். எந்த இவனுக்கு என்னங்க அக்கறை இருக்குது? இப்போ நீங்கள் இப்போ மத்திய அரசை எடுத்து குரல் கொடுத்துருவாங்களா? இல்லை மாநில அரசை எடுத்து இவங்க பேசிடுவாங்களா? மத்திய அரசுன்னே இடி இன்கம் டேக்ஸ்னு வந்துடும், மாநில அரசுன்னு அவன் அதுக்கேற்ற நெருக்கடியே நம்ம மாநில அரசும் படம் படத்தை ரிலீஸ் பண்ணுறது, அவர் தியேட்டரில் வந்து ரைடு விடுறது, அந்த மாதிரியான விஷயங்களையும் மாநில அரசு செஞ்சிடும். அப்போ இவனுங்க பத்தாம் புதம் அப்படி பட்டும் படாமல் இந்த என்னது கழுவுற மீன் நழுவுற மீன்வாங்கள அந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவங்க தான் பெரும்பாலான நடிகர்கள். அதால் இவனுங்க சொல்லித்தான் எங்கள் வீடு விடின்னுன்ற அவசியம்லாம் இல்லை. இவன் வேலையை இவனுங்க பார்க்கட்டும், மக்கள் வேலையை மக்கள் பார்ப்பாங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ ரொம்ப பெரிய சட்டமன்ற தேர்தல் 2026 தான் என்னோடய நோக்கம் அப்படின்ற மாதிரி இப்போ கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் கூட அவர் நேராக போய் பார்த்துருந்துருக்காரு. நிறைய எதிர்பார்ப்பு அவர் வேலையும் வந்து பார்த்து நான் ஒரு 10-15 ஊசி வாங்கினது போட்டாரா? எதுவும் மருந்து இல்லை, எதுவும் மாற்று மருந்து இல்லைன்னு சொன்னாங்களே, எங்கேயாவது ஃபாரின்லேருந்து அந்த மாற்று மருந்தை வர வச்சு எதனா எதுவுமே கொடுத்தாரா? சும்மாங்க இது இவனுங்களாம் போகாமல் இருந்தாலே அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக போவோம். ஏற்கனவே அங்கே ட்ரீட்மெண்ட் சரியில்லை, வந்து பெட்டு இல்லை, நர்ஸ் இல்லை, டாக்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவனுக்கு போகிறப்போ ஒரு நாளைக்கு போனாங்கன்னா இவனுக்கு கூடிய ஒரு 100 500 பேர் போகிறான். ஏங்க எத்தனை பேர் செல்ஃபி எடுத்தான் பார்த்தீங்களா? அவன் சாவ கிடக்கிறாங்க. விஜய் போனப்போ எத்தனை பேர் செல்ஃபி எடுத்தாங்க? அப்படி தான் இங்கே லூசுத்தனமான பைத்தியக்கார ரசிகர்கள் இங்கே இருக்கிறாங்க. இதை பயன்படுத்துக்காக இவங்க போகிறாங்க. நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து இரக்கம் இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன பண்ணால் சரி ஏதாவது ஒரு உதவியாக அந்த குடும்பத்துக்கு செய்வோம், ஒரு குழுவை போட்டியப்போ அவங்களுக்குலாம் என்னென்ன தேவைன்னு பாருங்கள், நம்ம செஞ்சு விடுவோம். இல்லை சாவு போய் ஒரு மாலையை வைங்க. சாவாதவனை சாவு போகிறவனை போய் அவனை சாவடிக்கிற வேலை தான் மருத்துவமனையில் இவங்களாம் போய் பார்க்குறதுன்னு நான் பார்க்குறேன். அதால் சும்மா இவங்க அதுலேயும் இவர் வந்து நேராக முதலமைச்சருக்கு தான் போவாரான். 2025 மிட்நைட் வரைக்கும், டிசம்பர் மிட்நைட் வரைக்கும் இந்த நாட்டை கெடுப்பாரான், இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிப்பாரான், எங்கள் இளைஞர்களை குடிக்க வைப்பாரான், சிகரெட் குடிக்க வைப்பாரான், 1 மணிக்கு தேட்டருக்கு இவனை அலைய விடுவாரான். அந்த 26 ஜனவரியிலேருந்து எப்போ நான் தெரிஞ்சிட்டோமா இந்த நாட்டை நான் காப்பாற்ற மரமா வாங்கப்பா, குடித்தவங்களாம் இதுக்கு மேலே குடிக்காதீங்க, சிகரெட் பிடிச்சவங்களாம் இதுக்கு மேலே சிகரெட் பிடிக்காதீங்க, நாம் அந்த நாட்டை ஆள போகிறோம் அப்படின்னு இவர் சொல்லுவாராம். இதை நாங்கள் நம்பணுமா? அதால் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். பல பேர் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு கரப்ட் ஆகும். நடிகர்கள் கரப்ட் ஆகிட்டு தான் இவன் அரசியலுக்கே வரான்றது தான் என்னோடய பார்வை. அதையும் மீறி நான் வந்து செய்ய போகிறேன்னா வரட்டும், வந்து அவர் பார்த்து அதுக்கப்புறம் அவரோட உண்மை முகம் நமக்கு தெரியும். நல்ல முகமாக இருந்தால் நாமளும் ரசிப்போம், இல்லை கோர முகமாக இருந்தால் காரியை துப்புவோம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கே சார். செந்தில் பாலாஜி விஷயத்துலங்க முதல்ல அந்த அசோக்கு அவன் தம்பி வரணுங்க, அவன் தான் மூளையாக செயல்பட்டுருக்காரு அவங்க தம்பி. அதால் இவருக்கு எந்த காலத்திலும் பெயில் வராது. அந்த கேஸை இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, என்றைக்கு பிடிச்சி சிறையில் போடுறாங்களோ அன்றைக்கி விசாரணையில் அன்றைக்கி சொல்கிறாங்க நாங்கள் வந்து அசோக் குமாரை தேடுறோன்னு சொல்கிறாங்க. இன்னமும் தேடி தானே இருக்கிறான். அப்போ எப்படி உனக்கு பெயில் கொடுக்க முடியும்? அந்த விசாரணையில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே. உன்னை தாண்டி என்கிட்ட பல கேள்விகள் இருக்குது, இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லை, அந்த பதில் அவங்ககிட்ட இருக்குது. அந்த பதிலை நான் வாங்கிய பிறகு சார் அந்த கேள்விக்கான பதிலாம் கிடச்சிச்சுங்க, இப்போ இந்த ஆள் தேவையில்லைங்க, இவனை விட்டுடலாங்க அப்படின்ட்டு தானே இயல்பு.
அப்போது ஒரு விசாரணைக்கும் ஒரு பெயில் பெட்டிஷனுக்கும் இன்னொரு பெயில் பெட்டிஷனுக்கான கால இடைவெளியில் லீகலாக அன்னை விசாரணை நிலை இது இருந்தது, இன்றைக்கு இது மாறி இருக்குது, அதால் இவருக்கு எனக்கு வந்து பெயில் கொடுங்க இல்லை இவருக்கு பெயில் கொடுக்கலாம் அப்படின்னா இது அரசு தரப்புலேருந்து எது தரப்புலேருந்து வாதம் வைக்கப்படும். என்றைக்கு செந்தில் பாலாஜியை பிடிச்சோமோ அன்றைக்கி ஒரு 100 கேள்வி நாங்கள் வச்சுருந்தோம், இந்த ஆள் வந்து ஒரு 10 கேள்வி பதில் சொல்லிட்டான், அவன் முன்ன 90 கேள்விக்கு எனக்கு தெரிலன்றான், அப்போ இவனுக்கு தெரிலன்னா அவன் தம்பிக்கு அது தெரியும், அந்த 90 கேள்வி ஒன்றும் பெண்டிங் தானே, அப்போ எப்படி இந்த 10 கேள்வி சொன்னவனை விட்டுற முடியும்? 10 கேள்விக்கு பதில் சொன்னவன் வெளியில் போனானா அந்த 90 கேள்விக்கு பதில் சொல்லவங்கிட்ட சொல்லிட்டு வரலாடே என்னென்ன கேள்வி இருக்குதுரா இதை கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணிக்கிறா, நாளைக்கு வந்து உன்னை பிடிச்சிட்டாங்கன்னா நீ இந்த மாதிரி மாற்றி சொல்லணுண்டான்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அது அந்த கேஸின் விசாரணை திசை திருப்பம்ல, அதால் அவருக்கு ஈஸியாக பெயில் கிடைக்கிறதுனா வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். சவுக்கு சங்கர், சவுக்கு சங்கருக்கு நம்ம முதல்வர் வந்து நினைக்கணும், அரசாங்கம் நினைக்கணும், உள்ளாமா வானாவான்னு இல்லை ஒரு கால் வந்து அவர் ஆனால் அவர் முன்னாடியே வந்து வார்ன் பண்ணியிருக்கிறத வந்து சொல்லியிருக்காரு சார், இந்த அரசு மெத்தனமாக இருக்குது, இந்த மாதிரி கலாச்சாரத்தை இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருக்கிற மாதிரி, இப்போ கூட வந்து நீதிமன்ற காவல்லேருந்து வெளில கூட்டிகிட்டு வர மாதிரி வெளில கூட்டிகிட்டு வரும்போது திருப்பியும் வந்து அவர் சொல்லியிருக்கார், நான் அப்போவே சொன்னல வார்ன் பண்ணலை என் பேச்சை கேட்கலையேன்ற மாதிரி, அது எவ்வளோ விஷயமா வைரலாக போயிட்டு இருக்கு சார். எல்லாருக்கும் தான் எனக்கு தான் தெரியும் விற்கிறப்படுது விற்கிறதுல, அவர் வந்து வெளியில் சொல்லிட்டாரு இது நாங்களாம் இந்த ரொட்டீனாக நடக்கிற வியாபாரம் தானே இதை போய் என்னத்தை சொல்லி அப்படின்னு பார்த்தோம், இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதெல்லாம் அவர் மேலே வந்து அரசுக்கு பர்சனலாக சில விஷயங்கள் இருக்கலாம், ஒன்று நம்ம அரசு வந்து கோபத்தை தணியணும், இல்லை சவுக்கு சங்கர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகணும். ஆமாம் சார், பரவாயில்ல சார், நான் வெளியே வந்து பார்த்துக்கிறேன் சார். ஏங்க ஒன்றுமே இல்லைங்க, நேற்று ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு வந்து பெயில் பெட்டிஷன் வருதுங்க ஹைகோர்ட்டில். அப்போ என்ன சொல்கிறாரு, இவர் வந்து இந்த பதிலை வரணுன்றதுக்காக தான் கேள்வியே இவர் கேட்டார், நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாங்க, நான் தானே பதில் சொல்லணும், இல்லைங்க இந்த கேள்விலாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டா, இல்லை இல்லை நீங்கள் பதில் சொல்லித்தாங்க ஆகணும் அப்படி நீங்கள் கேட்க முடியாது, இல்லை சொல்ல முடியாது, கேட்க முடியாது. ஒரு ஆசையாக இப்போ பத்திரிக்கை யூடியூப் எல்லாமே ஒரு பரபரப்பு தான். இப்போ நீங்கள் ஒரு 58 பேரா இன்றைக்கி இறந்துருக்காங்க இல்லையா, 58 நினைக்கிறேன். அப்போது இப்போ இது அப்படியே மாறி இன்னொரு ஊரில் ஒரு 100 பேர் செத்துறான்னு வச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை இதை மாதிரி சம்பவத்துலையோ, இப்போ இந்த இங்கே இருக்கிற மொத்த டீமும் அங்கே போயிடும்ல. அப்போது பத்திரிகைகள் ஊடகங்கள் ஒரு பரபரப்பு செய்திக்காக செய்திகளை வெளியிடுறாங்க, அது வந்து நம்ம சவுக்கு சங்கர் பேசுனது அந்த ஸ்லாங் வந்து முற்றிலும் தவறானது, அது 1% கூட நாம் யாரும் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அனுமதிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நபர் மீது குறிப்பிட்ட பின் புகார் கொடுத்துருந்தால் இந்த புகார் மீது நடவடிக்கை இல்லைன்னு பேசலாமே தவிர, பொத்தாம் பொதுவாக பதவி உயர்வு வந்தவெல்லாம் இப்படி தான் பண்ணுறா அப்படி தான் பண்ணுறா. இப்போ நீங்கள் ஒரு 10 பெண்களுக்கு மேலே கம்பெனியில் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சால் விகாஷா கமிட்டி இருக்கணும்னு சொல்கிறாங்க, அப்போ 10 பெண்களுக்கு மேலே வேலை செஞ்சால் எல்லா இடத்துலையும் அது நடக்குதுன்னு அர்த்தமா? அப்படி இல்லைல்ல, அது ஒரு ஃபார்மாலிட்டி. இப்போ அது நடந்தும் வெளியே வராத இடங்கள்லாம் இருக்குல்ல, அது நடக்கலன்னு சொல்ல முடியல. எங்க சித்தாள் வேலையிலேருந்து ஐபிஎஸ்க்கு இந்த டார்ச்சர் வரலையா? அப்போ பெரும்பாலான இடங்களில் இது இருக்க தான் செய்யுது, சில இடங்களில் மியூச்சுவல் கன்சர்னாக போகுது, சிலதை எதிர்ப்பாக நடக்குது, சிலதை கொஞ்சம் அத்திமிருதி. இப்போ பஸ்ஸில் போகிறாங்க பெண்கள், எங்க பஸ்ஸில் போகிற பெண்கள் எல்லோரையும் நீ கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி டார்ச்சரை அவங்க டெய்லி அனுபவிப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நாயங்க இப்படி தான் இருக்கும், அந்த சமூகம் இப்படி தான் இருக்கும், நம்ம விதி, நம்ம என்ன பண்ணுறது, இது நம்ம குடும்ப சூழலுக்காக வேலைக்கு வரோம் தாங்கிக்கணும் போகிறவங்க இருக்காங்க, ஒன்று ரெண்டு பேர் பல்லிட்டு 2-3 அடி அடித்து இவனை பிடிச்சி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்கல்ல, அதால் அது பொத்தாம் போதும் அவர் பேசுனது தவறு. நீதிமன்றத்தில் இருக்கிற பெண்களையும் அந்த மாதிரிலாம் பேசுனது தான் சார் ரொம்ப வைரலாக. ஏங்க எல்லா இடத்துலையும் பேசுவாங்க, நீங்கள் பெருங்குடி குப்பை கொடுன்னு போங்க, குப்பை பொறுக்கிறவங்ககிட்ட இது இல்லையா? இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பிச்சைக்காரங்க படுத்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்குள்ளேயும் இந்த டார்ச்சர் நடக்கும். ரோட்டில் வந்து படுத்துன பிளாட்ஃபார்மில் படுத்துனுக்குறாங்கல்ல, அவங்கள போய் எத்தனை பேர் டிஸ்டர்ப் பண்ணுவான், சாதாரணமாக பிச்சைக்காரன் டிஸ்டர்ப் பண்ணால் பரவாயில்ல, ஒரு 10 பேர் தள்ளி 10 டிஸ்டர்ப் பண்ணால் பரவாயில்ல, ரோட்டில் போகிறவன் எங்கன்னா ஒரு ஓரமாக பைக்கை நிறுத்திட்டு போய் டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் பார்க்கத்தானே செய்கிறோம். இது எல்லா இடத்துலையும் இருக்குதுன்றதுக்காக எல்லாம் பிச்சைக்காரன் பார்த்து தான் அந்த ரோட்டில் போன எல்லாரும் அந்த மாதிரியான ஆட்கள் இல்லை அந்த இதில் பார்த்தாங்க, அந்த மாதிரி பத்தாம் பொதுவாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடாதுங்க, அது ரொம்ப அநாகரிகம். அது எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்களே,
அதால் அதற்குரிய தண்டனையை அவர் வந்து அரசு கொடுத்தா, நீதிமன்றங்கள் கொடுத்தா நாம் அதை வரவேற்கிறோம். ஆனால் தேவையில்லாமல் வேறு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு அவரை வந்து இன்றைக்கி வந்து வச்சுருக்காங்க. பேட்டி கேட்ட ஃபெலிஸ் கூட இன்னும் வெளியில் வர முடியல. அப்போது இவர்களை எதிர்த்து பேசுகிறவர்கள் யாருமே வெளியில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அராஜக போக்குத்தானே இது. இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் இந்த இது, இந்த மனப்பான்மை இல்லை இந்த அட்ராசிட்டி? நீங்கள் ஒரு 5 வருஷம், இன்னொரு 3 வருஷம், இன்னொரு 2 வருஷம், அதுக்கப்புறம் அதால் 10 வருடங்கள் கழித்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. கொஞ்சம் ஜனநாயக ரீதியில் ஆட்சி பண்ணுங்கள், ஜனங்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணுங்கள். 40-40 ஜெயிச்சிருக்காங்கல்ல சார். இல்லை அது வந்து நம்ம வந்து எப்படி அந்த வெற்றி அவங்களே கொண்டாடலையே. ஏங்க ராகுல் காந்தியே வந்து இந்தியா கூட்டணி 234 இடமா அது ஜெயிச்சது அவரே கொண்டாடலையே. 99 இடங்களில் வந்து நாங்கள் ஜெயிச்சிடணும் ராஜு, இப்போ காங்கிரஸ் அங்கங்கே வந்து கொண்டாடுதா? அவங்களுக்கு தெரியும் இந்த வெற்றி நம்மளோட வெற்றி இல்லை, நம்மளது நம்ம முன்னாடி வாங்கின 52 ஓடு தான் நம்ம நிற்கிறோம். இன்னும் நம்ம நம்மளை வந்து மக்கள் யாரும் நம்மலை. அங்கங்கே பிச்சை எடுத்து போய் கேட்டு கெஞ்சி வாங்கின சீட்டு தான் அது. இப்போ தமிழ்நாட்டில் 10 இடங்களில் இங்கேருந்து 10 போகுது, இந்த 10 காங்கிரஸுக்கான ஓட்டா இல்லையே. அதால் அவங்களுக்கும் தெரியும் இந்த வெற்றி வந்து இவங்களுக்கான வெற்றி இல்லை. இந்த வெற்றிங்கிறது ஒரு ஃபார்முலாவை செட் பண்ணுவது, அந்த ஃபார்முலாவை சரியாக அவங்க செட் பண்ணாங்க. எதிரில் இருக்கிறவங்க நீ யா நானு அவங்களுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸில் தனித்தனியாக நின்னாங்க. அதனால் இவங்க தோத்தாங்க, இவங்க ஜெயித்தாங்க. இதுதானே தவிர இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே வந்து வெற்றி வாய்ப்பை வந்து கூட்டணி தானே தீர்மானிக்குது. நல்லவங்க மட்டும்தான் தேர்தலில் ஜெயிக்கிறேன்னா ஒரு பையன் இங்கே இருக்கிறவங்க ஜெயிக்க முடியாது. அதால் கூட்டணி கட்சிகள் வெற்றியை தீர்மானிக்குது. இவங்க அந்த ஃபார்முலாவை சரியாக அமைச்சாங்க, எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார், எங்களுக்கு இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னதுக்கு. நன்றி.